அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன், இன்ஷால்லா. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ சென்னை விலாக் தான், அதனுடைய அப்படியே கண்டினியூ வீடியோ தான். நாங்கள் அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வர எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் மெரினா பீச் போனதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னா மாலுக்கு தான் போனோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சென்னையில் இருக்க மால்லாம் பார்த்து. ஃபேமிலியோட நாங்கள் மாலுக்கு வந்தாச்சு. இந்த மால் பேர் வந்து ஈஏன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மால் பற்றி தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஊரில் ஒரே ஒரு மால் தாங்க கட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் சென்னையில் திரும்புகிற இடம்லாம் பெரிய பெரிய மாலாக தாங்க இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பார்த்தாலே தெரிகிறதா? நான் சின்ன வயசில் சென்னைக்கு வந்தப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த ஒரே ஒரு மால் எதுனா ஸ்பென்சர் பிளாசா. எனக்கு ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது அப்போ நான் சின்ன வயசில் பார்க்கும்போது. இந்த மாலில் வந்து ஒரு சில ஸ்வீட்ஸ் வந்து நான் பார்த்தேங்க. இந்த ஸ்வீட் பேர் வந்து பக்லாவா. இது ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, நேரில் சாப்பிட்டதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாலில் தான் நான் பார்த்தேனே. இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா செய்வாங்க இந்த ஸ்வீட்டு. அப்போ தான் நான் இதை நான் பார்த்தேன். இன்ஷால்லா இந்த ஸ்வீட் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணேன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ. ஐயோ கேக்கு கேக்கு கேக்கு, எத்தனை கேக்கு! வெள்ளை கேக்கு, கருப்பு கேக்கு, பெரிய கேக்கு கூட இருக்குப்பா. எனக்கு வாய் பார்த்தாது போல இருக்கே தம்பி. ஆமாங்க கைஸ், இந்த மாலில் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. எங்கே திரும்பினாலும் நல்ல ஸ்வீட்ஸு, கேக்கு, நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தது. நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஷாப்பும் வீடியோ தனித்தனியாக எடுத்து போடணும் தான் நான் நினச்சேன். பட் டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததால் என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு கிட்ஸ்லாம் வந்து கேம் ஷோ போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்தாச்சு. ஆனால் கேம் ஷோன்றது ரொம்ப சிம்பிளாக, குட்டியாலாம் இல்லைங்க, இவ்வளோ பெரிய இடமா இருந்தது, நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. உங்கள் வீட்டு பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது போல இந்த இடத்துல. அவ்வளோ ஜாலியாக எங்கள் வீட்டு பசங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு பசங்க மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்களோட சேர்ந்து. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நிறைய குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இருந்தது. அதுவும் இந்த டாய்ஸ்லாம் எடுக்கிற ஒரு கேம் இருக்கும்ல, எனக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. அந்த கேம்ஸ்லாம் இந்த இடத்துல இருந்தது. நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இடம் வந்து மண்ணு கிடையாதுங்க, மண்ணு மாதிரி ஏதோ ஒரு குட்டி குட்டியாக ஒரு அரிசி மாதிரி என்னோ மாதிரி இருக்கு. பசங்களுக்கு அடிப்படாத அளவுக்கு சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பசி, அதனால நாங்கள் ஃபேமிலியோட ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. நீங்கள் நினைக்க மாதிரி ஃபுட் கோர்ட்டில் வந்து வெறும் ஜூஸு, ஸ்நாக்ஸ் வெறும் சிம்பிளாக இருக்கும்னா நீங்கள் நினைக்காதீங்க. பல வகையான ஜூஸ் ஐட்டம்ஸு, அதுவும் பல வகையான ஊரில் எது ஃபேமஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது. சைனீஸு, இட்டாலியன் அந்த மாதிரி. அதாவது சில ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் கூட நுழையலைங்க அந்த பேர். அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் நான் இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இவங்க வாங்கிட்டு போகிற சாப்பாடு என்னென்னு தெரில, ரைஸ் மேலே பயங்கரமாக புகை வந்துச்சு. வித்தியாசமாக இருந்தது இங்கே உள்ள ஃபுட் ஐட்டம்லாம் பார்க்க. இங்கே இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் தான் எனக்கும் ஆசை. பட் இடம் இல்லை, அதனால கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்கன் மோமோஸ், அதாவது ஃப்ரை சிக்கன் மோமோஸ் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் இங்கே, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வஃபல் ஐஸ்கிரீமு, ஃபலூடா ஒன்று, அதுக்கப்புறம் வந்து மொஜேட்டோ வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 10 or 10:30 நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அன்னைக்கு டே ரொம்ப சூப்பராகவே போச்சு. சாட்டர்டே ஃபுல் டே விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்குறேன். ஏன்னா
அன்னைக்கு ஃபுல் டே வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்ததால் ஒரு சில வீடியோ கிளிப் மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ மண்டபம் ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோடனே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் விஷயம் பாருங்கள். எப்படி இருக்குது மண்டபம்? சூப்பராக வீடியோ எடுத்திருக்கேன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, வாட்டர்மெலன் ஜூஸ் தான். எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளக்கு போயாச்சு. பொண்ணும் அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க அண்ட் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட்டம் கொஞ்சம் வர வர என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் நிக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மேரேஜும் முடிஞ்சது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்னங்க வேலை? சாப்பாடு தான், பிரியாணி செக்ஷன் போயாச்சு. இவங்க என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய அண்ணா, அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபு, என்னுடைய அண்ணி, ரொம்ப சமத்து, ரொம்ப க்யூட்டு, அப்புறம் அவங்களுடைய ரெண்டு பசங்க, இவங்கெல்லாம் மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. ஸோ க்யூட் இந்த ரெண்டு பசங்களுமே. பாய் விட்டு மேரேஜ் சொன்னாலே எதுங்க ரொம்ப ஃபேமஸ், இந்த மட்டன் பிரியாணி தான். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். எஸ், கண்டிப்பா மட்டன் பிரியாணி சாப்பிடாம எப்படிங்க மேரேஜ் விலாக முடிக்கிறது? ஸோ நல்லா ஃபேமிலியோட நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகு. இன்னொரு பக்கம் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப தடபுடலா விருந்து நடந்துட்டு இருந்துச்சு. நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக, அப்புறம் ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸில் குலோப் ஜாமுன் இப்படி நிறையா இருந்தது. நாங்கள் முன்னாடி சாப்பிட்டதால் நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை கூட ஒன்றா சாப்பிட முடியல. அண்ட் அப்புறம் நாங்கள் ஒரு ஆக்டரை மீட் பண்ணோம். யாருன்னா இவங்க விஜய் டிவி ஆக்டர், மோதலம் காதலம் சொல்லி சீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆக்டர் இந்த மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னா வந்து மாப்பிள்ளைக்கு கசின் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லா மேரேஜ் ரொம்ப சூப்பராகவே நல்ல விதமாக முடிஞ்சது. பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பியாச்சு, நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஜங்ஷன் வந்தாச்சு, சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நாங்களும் பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். ஆனால் எப்படி போச்சுன்றே தெரியல, ரொம்ப சோகமாகவே நாங்கள் கிளம்பணும். வந்த அந்த சாட்டர்டே வந்து ஃபுல் டே விலாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சண்டே விலாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.